Pantry! So, if you are a ball, you are a challenge. Butterfly வணங்கும் மாஸ்டர் செஃப் தமிழ் இன்று மற்றும் நாளை இரவு 9:30 மணிக்கு உங்கள் சன் டிவி அதனால இனிமே கொண்டு யார் எவ்வளவு அடிச்சாலும் என் துளசிக்காக அவ்வளவையும் தாங்கிப்பேன் அவளையும் தாங்கிப்பேன் அப்படி ஒரு பொறுமையும் பொறுப்பும் வந்துடுச்சு இப்படி இருக்கிறது ஒரு வகையில நல்லா தான் இருக்கு பேசாம அங்கே குத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லையா பரவாயில்ல விடுமா இன்னமேல மேல நடக்காது வா ஓகே துளசி அதே நீ மச்சான் பேரை கையில பச்ச குத்திருக்கியா மச்சானும் பேரை கையில பச்ச குத்திருக்காரா உங்க ரெண்டு பேர் பாஸ்தா காட்டுறதுக்கு நீங்க ரெண்டு பேர் கையில பச்ச குத்திருக்கீங்க அந்த மாதிரி நானும் உன் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கேன்னு காட்டணும்ல அதான் உன் பேர் பச்ச குத்த போறேன் இதுல நிறைய டிசைன் இருக்கா ரொம்ப நேரம் யோசிச்சிட்டு இருக்கேன் ஏதா ஒன்னு சொல்ல அண்ணா இந்த டிசைன்னா ஓல்ட் டிசைன்னா மாம்ஸ் என்ன இந்த மாதிரி டிசைன் போட்டா பேர் குத்தி இருக்கு நீ வெறும் பேர் குத்திக்கு மாம்ஸ் மாதிரி உன் பேர் குத்த போறா அவ பேர் தானா அவ சொல்லட்டும் சலுடே நீ சொல்லு டிசைன் போட்டு போடலாமா இல்ல எப்படி பொன்னி சொன்ன மாதிரி சொன்னல்ல சரி வெறும் பேர் மட்டும் குத்து சரியா பேர் வந்து துளசி சரியா சும்மா பளிச்சுன்னு குத்துணும் பிரகாசமா இருக்கணும் சரிங்கயா வலது கையில குத்துவா இடது கையில குத்துவா அடிப்பட்டதுனாலி ஏன் பாட்டு பண்ணுறா இல்லையா பச்ச குத்தும்போது வலி தெரியாம இருக்கிறதுக்காக தான் பாட்டு பாடுறோம் ஓ பாட்டு பாடி வலி மறக்க வைக்க போறியா அதல என்ன ஒண்ணு வாணா என் செல்லகுட்டி இருக்கால அவ கண்ணை பார்த்துட்டு இருந்தாலே போதும் அதுவும் இல்லாம என் மனசு பூரா நிறைஞ்சிருக்கேன் என் செல்லகுட்டி பேரை குத்தும்போது எப்படி வலிக்கும் சும்மா மயிலறகால தேய்ச்சி விட்டா மாதிரில இருக்கும் அதனால நீ பாட்டலாம் பாடாத நீ குத்து நான் பாட்டுக்கு போறேன் சரிங்கயா ஐயா முடிஞ்சிருச்சியா ஐயா முடிஞ்சிருச்சியா முடிஞ்சிருச்சா சூப்பரா இருக்குமா ரொம்ப நன்றி சலுடே
பாத்தியா இவ்வளவு நாள் நீ என் உசுரோட கலந்துட்டு இருந்த மாதிரி இனிமேல் நீ என் உடம்போட கலந்துருக்க போற. இப்பதான் அப்படியே நெஞ்சு அப்படியே நிமித்திரி நடக்கணும் போல இருக்குது. ரொம்ப சந்தோஷியா. நல்லா இரு. தோசி வா, நான் உன வீட்ல விட்டுறேன். இல்ல பரவாயில்ல, நான் பொண்ணு கூட போய்க்கிறேன். அம்மாடி மருமாவல போத்தா, அவ என்ன வேத்தாளா, உன்னை கட்டிக்க போறோம் தானே. ரெண்டு பேரும் சும்மா ஜோடியா போங்க. வா போலாம். அண்ணே, அப்ப நான் எப்படி போவேன்? எங்க அப்பா வாக்கிங் போகணும்னு சொன்னாரு, நீ அப்படியே அவரு கூட போயிட்டு வந்துரு. நான் எப்ப நம்ம போலாம்? என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? வா செலுகுடி, வா 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 வா. வா ஏறாதா, எதுக்கு தயங்கி நின்னுட்டே? வா உக்கார். போலாமா? சரி வா, நம்மள பொடி நடையா போவோம். போங்க.